ஹலோ கைஸ், இந்த வீடியோல ரொம்பவே டிஃப்ரெண்டான ஒரு தீம் கேக் ஆர்டர் தான் பார்க்க போறோம். இந்த கேக் வந்து நம்ம கிட்ட எப்பயுமே ரெகுலரா வாங்குற கஸ்டமர் தான் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, அவங்க பிரதர் வந்து மர்ச்சன்ட் நேவில ஆபீசரா இருக்காங்க. அவன் பயங்கரமா சர்ப்ரைஸ் ஆகணும், அதுக்கான மொத்த பொறுப்பையும் அவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டேன், நீங்க தான் அழகா பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு நானும் என் கையில இருக்க வித்தையெல்லாம் காமிக்கிறதுக்கு கேக் செய்ய இறங்கிட்டேன். இந்த கேக் வந்து 1 kg ரெட் வெல்வெட்ல கேட்டிருந்தாங்க. அதுக்கு ஆல்ரெடி ஃபில்லிங்ஸ் கொடுத்து நான் வந்து க்ரம் கோட் போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ விப்பிங் க்ரீம்ல நேவி ப்ளூ கலர்ல ஒரு 5-6 ட்ராப்ஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் க்ரம் கோட் கொடுக்கும் போது இதே கலர்ல தான் க்ரம் கோட் போட்டு எடுத்துக்கிட்டேன். அப்போதான் நமக்கு அந்த ரஃபில் டைப் பண்ணும்போது உள்ள இருக்க ஒயிட் க்ரீம் தெரியாம இருக்கும். இப்போ பைப்பிங் பேக்ல ஒரே ஒரு டிராப் நேவி ப்ளூ ஆட் பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது மாதிரி எதுக்காக பண்றேனா எனக்கே தெரியல. ஏதோ அந்த க்ரீமும் இந்த கலரும் லைட்டா ஆட் ஆனா ஒரு மாதிரி டபுள் ஷேடா நல்லா இருக்கும் தோணுச்சு, அதான் பண்ணேன். இப்போ அந்த க்ரீமை வச்சு நான் வேவி எஃபெக்ட்ல கொடுத்துக்கிறேன். இது ரஃபில் டைப் கூட சொல்லுவாங்க. இது ஃபாண்டன்ட்ல தான் மோஸ்ட்லி வரும், ஆனா க்ரீம்லயே நம்ம அழகா பண்ணிடலாம். இந்த எஃபெக்ட் கொடுக்க போறீங்கன்னா க்ரீம் வந்து கண்டிப்பா கொஞ்சமாச்சு டைட்டா இருக்கணும். கொஞ்சம் மெல்ட் ஆனா கூட நமக்கு அந்த ஸ்டிஃபாவே கிடைக்காது, எல்லாம் தொங்கி போயிருக்கும். இந்த வேவி எஃபெக்ட்டுக்கு வந்து நான் B28 நாசில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த க்ரீம்ல ரோஸ்லாம் செய்வாங்கள அதே நாசில் தான். அந்த நாசில் வந்து ஒரு சைடு கொஞ்சம் ஒல்லியா இருக்கும், இன்னொரு சைடு வந்து கொஞ்சம் தடியா இருக்கும். நீங்க இந்த ரஃபில் மாடல் போடும்போது அந்த ஒல்லியா இருக்க பார்ட் மேல இருக்கணும், தடியா இருக்கிறது கீழே போயிடணும். அப்போதான் அந்த கார்னர்ஸ் எல்லாம் மெலிசா இருக்கும், நமக்கு வேவி எஃபெக்ட்லயும் கிடைக்கும். அப்புறம் இந்த விப்பிங் க்ரீம்ல ரஃபில் மாடல் போடும்போது மேல வரைக்கும் ஈஸியா இருக்கும், ஆனா கீழே போனோம் தான் நமக்கு டாஸ்கே இருக்கும். ஏன்னா கரெக்டாவே வராது, உள்ள இருக்க க்ரம் கோட்லாம் ஈஸியா தெரிய ஆரம்பிச்சிடும். அதனால இப்ப வீடியோல போட்டுட்டு இருக்கல லைட்டா பைப்பிங் பேகை சாச்ச மாதிரி இதே மாதிரி நீங்களும் பண்ணீங்கன்னா இதுமே ஈஸி தான். முடிச்சோன்னு போர்ட்ல இருக்க எக்ஸ்ட்ரா க்ரீம் எல்லாம் அழகா டிஷ்யூ வச்சு கிளீன் பண்ணிக்கிட்டேன். இப்போ அழகா ஒரு குட்டி வீடு, பெரிய ஷிப்பு, குட்டி பிளேன் எல்லாத்தையுமே ஃபாண்டன்ட்ல செஞ்சு எடுத்துக்கிட்டேன். இது வந்து வீடியோல என்னால ஃபுல்லா கவர் பண்ண முடியல, ஏன்னா கொஞ்சம் நஞ்சம் டைம் எடுக்கல இதை செய்யறதுக்கு. நான் உட்காந்து ஆமா மாதிரி அழகா பண்ணணும் அழகா பண்ணணும்னு பண்ணிட்டு இருந்தேன். இப்போ கேக்கோட பாதி சைடு மட்டும் கொஞ்சமா க்ரீம் எடுத்து லைட்டா அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஃபுல்லா அப்ளை பண்ணணும்னா லைட்டா டேப் பண்ணி விட்டுக்கிட்டேன். அப்போதான் அது வந்து ஒரு மாதிரி அலை மாதிரி தெரியும். இப்போ இன்னொரு பாதி சைடுல வந்து நான் மண்ணு மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுத்துக்கிட்டேன். அந்த மண்ணு மாதிரி பண்ணிருக்கிறது என்னன்னு சொல்லுங்க பாக்கலாம். ஒண்ணுமே இல்ல, 10 ரூபாய் மேரி பிஸ்கெட், அதுல 2 பிஸ்கெட் தான் செலவாச்சு, மீதி எல்லாம் நானே டீல முக்கி சாப்பிட்டேன். இப்ப இதோட கான்செப்ட் என்னன்னா, ஒரு பக்கம் வந்து வீடு சரிங்களா, அதுக்காக மண்ணு எஃபெக்ட், இன்னொரு பக்கம் வந்து ஷிப்பு, அதுக்காக தண்ணி எஃபெக்ட். சைட்ஸ்ல ஃபுல்லாவே சும்மா அலை அது மாதிரிதான். இப்ப வந்து நம்ம மண்ணும் தண்ணியும் ரெடி பண்ணிட்டோம். இப்ப என்ன பண்ணணும், ஷிப்பையும் வீடையும் பிளேஸ் பண்ணணும். அதுக்காக நம்ம அழகா ஃபாண்டன்ட்லயே செஞ்ச ஷிப்பை எடுத்து நான் தண்ணி சைட்ல பிளேஸ் பண்ணிக்கிட்டேன். அடுத்து நம்ம செஞ்ச குட்டி கியூட்டான வீடு எடுத்து நான் மண்ணு சைட்ல பிளேஸ் பண்ணிக்கிட்டேன். அதோட நம்ம செஞ்ச பிளேனே எடுத்து நான் சென்டர்ல வச்சுக்கிட்டேன். ஏன்னா கப்பல்ல இருந்து பிளேன் ஏறி வீட்டுக்கு போற மாதிரி. ஃபைனலா வெல்கம் ஹோம் சூர்யான்னு அவங்க நேமையும் பிளேஸ் பண்ணியாச்சு. அவ்வளவுதான், நம்ம வெல்கம் ஹோம் கேக் சிம்பிள் அண்ட் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. கஸ்டமர் கேக்கை வாங்கிட்டு பயங்கரமான ஒரு ஃபீட்பேக்கும் ஷேர் பண்ணியிருந்தாங்க, அதை நான் லாஸ்ட்டாக இன்க்ளூட் பண்ணுறேன். அண்ணன் மட்டும்தான் தங்கச்சிக்கு பார்த்து பார்த்து பண்ணணும்னு கிடையாது, தங்கச்சியும் அண்ணனுக்கு பார்த்து பார்த்து பண்ணலாம். இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் பாச மலர்கள் இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த கேக் உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கு, இது வெல்கமிங் கேக்கு ஒர்த்தானதா அப்படின்னு கூட சேர்த்து கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. பாய்.